வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ரஜினிகாந்தின் புதிய கட்சி வரும் 2021 பிப்ரவரியில் தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்தின் புதிய கட்சி வரும் 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா காரணமாக புதிய கட்சி அறிவிப்பதில் தாமதம் எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், ரஜினிகாந்த் தொடங்க இருக்கிற புதிய கட்சி 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்படும் தகவல் வெளியாகி இருக்கு, அது குறித்த விவரங்களை பதிவு செய்ய. நிவேதிதா, கொரோனா தொற்று குறையாததன் காரணமாக ரஜினிகாந்த் ஆரம்பித்ததாக இருந்த புதிய கட்சியின் அறிவிப்பு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. இதற்கு முன்பாக நடிகர் ரஜினிகாந்த் தான் நிச்சயம் அரசியலுக்கு வருவேன் எனவும் புதிய கட்சி தொடங்குவேன் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு கட்சிக்கு தலைமை தான் ஏற்பதாகவும் ஆட்சிக்கு வேறு ஒருவரை நியமிப்பதாகவும் வந்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்சி அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் விவரங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய பார்வைகளை செலுத்தி வந்தார். அரசியல் குறித்து அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களையும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். அதே போல திரைப்படங்களிலும் அவர் கவனம் செலுத்தி வந்திருந்தார். அவருடைய அண்ணாத்தே படம் இரண்டு கட்ட படப்பிடிப்பானது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் கொரோனா காரணமாக அந்த படப்பிடிப்பானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கொரோனாவிற்கு பிறகு படங்களை வந்து மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாத்தே படப்பிடிப்பு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது நமக்கு வந்து தகவலாக கிடைத்திருந்தது. நடிகர் ரஜினிகாந்த் அண்ணாத்தே படத்தில் மீண்டும் வந்து நடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஹைதராபாத்தில் அந்த ஷூட்டிங் ஆனது நடைபெறுவதாக இருந்த நிலையில் இங்கிருந்து கார் மூலமாக அவர் ஹைதராபாத் செல்லும் ஒரு நிலை இருந்தது. ஆனால் கொரோனா பரவல் குறையாததன் காரணமாக தற்போது படப்பிடிப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவரது கட்சி பணிகளும் வந்து தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாக நமக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர் நெருக்கமானவர்கள் மற்றும் காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழக மணியனுடன் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை விவாதித்து வந்திருந்தார். தொடர்ச்சியாக காந்தி மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழக மணியனிடம் இங்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் கட்சி சார்ந்த விஷயங்கள் குறித்து அவ்வப்போது அவர் ஆலோசனையை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் கொரோனா பரவல் குறையாததன் காரணமாக அவருடைய புதிய கட்சி தொடக்கம் குறித்த அறிவிப்பு பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக நடிகர் ரஜினிகாந்த் எப்போது கட்சி தொடங்குவார், எப்போது கட்சி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைவருமே காத்து கிடந்த நிலையில் தற்போது பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாதங்கள் உள்ள நிலையில் அவரது கட்சி குறித்த அறிவிப்பு தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்படும் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கு. நிவேதிதா.